பிக் பாஸ் தமிழ் சீசன் 6 நிகழ்ச்சி இதுவரை எந்த ஒரு சத்தமும் காட்டாமல் சைலண்டாக செஞ்சு கொண்டிருந்த நிலையில் ஃபினாலே வாரத்தில் மிகப்பெரிய அளவுக்கு சோசியல் மீடியாவில் பேசு பொருளாக மாறியுள்ளது. அதோடு யார் ஜெயிக்க போகின்றார்கள் என்பதனை காண பார்வையாளர்கள் மிகவும் ஆவலாக உள்ளனர். இதுவரை மக்கள் ஆதரவு பெற்று வந்த பிக்பாஸ் போட்டியாளர் விக்ரமனுக்கு இறுதி நேரத்தில் அரசியல் கட்சியின் நேரடி ஆதரவு கிடைத்திருப்பது பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. வனிதா விஜயகுமார், பிரசாந்த் ரங்கசாமி உள்ளிட்டோர் அரசியல் கட்சியின் தலைவரான திருமாவளவன் எப்படி விக்ரமனுக்கு ஆதரவு தெரிவித்து வாக்கு சேகரிக்கலாம் என கேள்வி எழுப்பியுள்ளனர். திருமாவளவன் செய்தது நியாயமில்லை என நேரடியாக ட்வீட் போட்டு விளாசிய வனிதா விஜயகுமாருக்கு மறைமுகமாகவும் நேரடியாகவும் மிரட்டல்கள் வருவதாக கூறியுள்ளார். அவர் விமர்சனம் சொல்லி வரும் யூடியூப் சேனலுக்கு போன் போட்டு மிரட்டியுள்ளனர். அதற்கெல்லாம் தான் பயப்பட மாட்டேன் என்று கூறியுள்ளார். யாருக்கும் எதுக்கும் பயந்தவன் நான் இல்லை. உங்கள் அரசியல் புத்தி என்னன்னு காலம் காலமா பார்த்திருக்கோம். நேர்மையா மக்களுக்கு நல்லது பண்ணி முன்னேற பாருங்க. உங்க அரசியல் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க என விளாசியுள்ளார் வனிதா விஜயகுமார். வனிதா விஜயகுமார் தன்னை ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் மிரட்டுகின்றனர் என சொல்லியுள்ள நிலையில் அவருக்கு ஆதரவாகவும் அதே சமயம் விக்ரமன் வெற்றி பெறக்கூடாது என வனிதா வரிந்து கட்டிக்கொண்டு பேசுகிறார் என அவருக்கு எதிராகவும் கமெண்ட்கள் குவிந்து வருகின்றன. இந்த மாதிரி நியூஸ் கண்டினியூஸ் கேட்க ராஜ் டியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க.